potential difference அப்புறம் வந்து potential என்ன அப்படிங்கறத பாப்போம் சோ potential differenceன்றது ஒண்ணு இல்ல source charge வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இது வந்து origin 1 எடுத்துக்கலாம் சோ அங்க இருந்து என்ன பண்ணிரறோம் அப்படினா test charge வந்து q0 q0 என்ன பண்றோம் அப்படினா somewhere ஏதோ ஒரு point a ன்னு எடுத்துட்டு அங்க இருந்து moving from point a to point b some work வந்து பண்ணனும் moving from point a to point b by applying for external force so அதுதான் வந்து potential difference that is amount of work done in moving a test unit positive charge இங்க வந்து positive charge இருக்கறனால இங்க வந்து test charge ஏயும் positive charge னு எடுத்துறோம் so இப்ப வந்து moving a positive charge from a to b in general ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு மூவ் பண்ணுறோம் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு ஸோ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸு ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னா நொட்டேஷன் வந்து பொட்டென்ஷியலுக்கு வந்து வி ஸோ விபி மைனஸ் விஏ ஸோ அதை வந்து என்ன எப்படி எழுதலான்னா பொட்டென்ஷியல் வி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் மூவிங் அ டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பின்றதுனால ஏபின்னு எழுதிக்கிறோம் and upon q naught so this is the expression for potential difference idhe vandu electric potential appadina enna appadina infinity la irundhu or certain point ku move pandradha inge enna pannuvom appadina or point la irundhu innor point ku test charge vandu against the electrostatic force ku move pandrom inge vandu enna pandrom appadina verum potential appadina இன்ஃபினிட்டியில் இருந்து பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் எ பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பர்டிகுலர் பாயிண்ட் அகெயின்ஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு ஸோ இப்போ வந்து பொட்டென்ஷியல்ன்றது வந்து ஒர்க் டன் அப்பான் சார்ஜ் ஸோ இங்கே வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் விபி மைனஸ் விஏ அப்படின்னா ஸோ இதில் வந்து இன்ஃபினிட்டின்றதுனால விஏ வந்து ஜீரோ ஆகிடும் அப்போ விபி மட்டும்தான் இருக்கும் ஸோ விபி வி பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு பொட்டென்ஷியல் அட் பி ஸோ திஸ் இஸ் ஒர்க் டன் அப்பான் கியூ நாட் ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டென்ஷியல் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ அப்பான் கியூ நாட் தான் வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கியூ அப்படின்றத கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்ஃபினிட்டியிலிருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் ஏன்றதை கன்சிடர் பண்ணிவிட்டு டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து அட் எ டிஸ்டன்ஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ்ன்றதை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸுன்றதுனால டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதை வந்து என்ன பண்ணுற மூவிங் த டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட் ஃப்ரம் ஏ டு பி ஸோ இது எடுத்துருக்கிறதும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் கியூ நாட்டும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஸோ திஸ் வில் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறதுனால திஸ் வில் மூவ் அவே ஸோ நாம் என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு டூ சம் ஒர்க் பை அப்ளையிங் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு ஸோ அப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இன்ஃபினிட்டியிலிருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு மூவிங் ஃப்ரம் ஏ டு பி ஸோ யூஸ்வல்லி வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் வந்து இங்கே இருக்குது அப்புறமேல் வந்து டெஸ்ட் சார்ஜ் வந்து இருக்கிற ப்ளே பாயிண்ட் வந்து ஏ ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் சார்ஜுக்கும் பாயிண்ட் பி வந்து இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எப்படி ஹவு டு கால்குலேட் தஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கூலூம்ஸ் லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா வி கேன் கால்குலேட் த ஃபோர்ஸ்
So, electrostatic force acting on Q naught abrina F is equal to 1 by 4 pi epsilon naught. So, two charges with the multiplication of magnitude of both the charges with the Q into Q naught upon square of the distance between the two charges. In the case, when the X in Edithruko, Adanala X square in Edithruko. So, by the end of the force, when the calculate Paniacha. So, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆக்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ அப்போது வி ஹாவ் டு டூ சம் ஒர்க் டு மூவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ்னு. அப்போது ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னா டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸ் மட்டும் மூவ் பண்ணுறதுனால ஸ்மால் ஒர்க் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து டி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி எடுத்துக்கிறோம். ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை க்யூ வந்து என்னவாக இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குது. இதே நாம் வந்து க்யூ நாட்டு தட் இஸ் டெஸ்ட் சார்ஜை வந்து மூவ் பண்ணுறது வந்து ஏ டு பி. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா காஸ் 180. ஸோ இப்போ காஸ் 180ன்றது வந்து மைனஸ் 1. ஸோ இப்போது ஏ டாட் பி காஸ் தட் இஸ் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஸோ போத் த டைரக்ஷனோடது வந்து ஆங்கிள் வந்து 180ன்றதுனால காஸ் 180 வந்து மைனஸ்ஸு. ஸோ ஸ்மால் ஒர்க் டன் டு மூவ் ஃப்ரம் ஏ டு பிக்கு வந்து என்ன அப்படின்னா மைனஸ் எஃப் இன்டு டிஎக்ஸு. அப்போது ஓவராலாக நான் வந்து ஏலிருந்து பிக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன டோட்டல் ஒர்க் டன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பொட்டென்ஷியல் அட் பி அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஹோல் திங்கை வந்து இன்டக்ரேட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவிங் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டியிலிருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன பொட்டென்ஷியல் அப்படின்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் வந்து டி டபிள்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியிலிருந்து ஆர் வரைக்கும். ஏன்னா பாயிண்ட் இன்ஃபினிட்டியிலேருந்து ஆர் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனிவேர் பிட்வீன் கியூலேருந்து நம்ம சாய்ஸ் தான். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி டு ஆர் எஃப் இன்டு டிஎக்ஸு. ஸோ எஃபோட வந்து கூலும்ஸில் அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணதுனால 1/4 பை எப்சைலான் நாட் க்யூ க்யூ நாட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு. இதில் கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் க்யூ க்யூ நாட் டிவைட் பை 4 பை எப்சைலான் நாட் வரும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் 1/x² லிமிட் அது இன்டகிரேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னா 1/r மைனஸ் 1/∞. ஸோ இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து க்யூ க்யூ நாட் டிவைட் பை 1/4 தட் இஸ் டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1/ நமக்கு தெரியும் பொட்டென்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் அப்பான் க்யூ நாட்டு. ஸோ இப்போ வந்து கிடச்சிருக்க எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதிலிருந்து டிவைட் பை க்யூ நாட் அப்படின்போது க்யூ நாட் கேன்சல் ஆகிடும். ஸோ அட் லாஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் அட் பி வந்து என்ன அப்படின்னா 1/4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு க்யூ பை ஆர். ஸோ ஃப்ரம் திஸ் எக்ஸ்ப்ரெஷன் பொட்டென்ஷியல் இது கான்ஸ்டன்ட் இது எல்லாமே அது சார்ஜோட வேல்யூன்னு தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பொட்டென்ஷியல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ தட் இஸ் வி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் சார்ஜ். இது மட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு தட் இஸ் பொட்டென்ஷியலுக்கும் தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இது ரெண்டும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் தெரியும். இப்போ தான் பார்த்தோம் வி இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் க்யூ பை ஆர்ன்றது. ஸோ இ ஃபீல்டு பார்த்திங்கன்னா
என்ன வருது அப்படின்னா 1/4πε0 இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து டிரைவ் பண்ணதில் வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கியூ அப்பான் ஆர் ஸ்கொயர் வரும், பொட்டென்ஷியல் வந்து கியூ அப்பான் ஆர்ன்னு வரும். ஸோ பிளாட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஆர் வேல்யூஸ் வந்து பிளாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஒய்யில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து ஒய் ஆக்சஸில் வந்து பொட்டென்ஷியல் அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இ வேர்சஸ் ஆர் வி வேர்சஸ் ஆர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து இ ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், அதே வந்து பொட்டென்ஷியல் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ என் பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து மீட் ஆகும். ஸோ மீதி வந்து இந்த டார்க் லைன் வந்து பொட்டென்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறமேல் வந்து இது இ ஃபீல்டு வந்து கம்பேர்ட் வித் பொட்டென்ஷியல் இது வந்து இந்த மாதிரி வருது.